பித்ரே பிரம்மோபதேஷ்ரே மே குரவே தெய்வ தாய சாம் பிராப்பியஜ பிராப காஜாஸ்து நமஸ்ரீநிதகே நமகாம் சீதாதேவியை பற்றி ராமன் மிக உருக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று உண்டு மாயமாரீச்சமான் அந்த மானை வீழ்த்தி ராமன் திரும்பி வரார் இலக்குவன் எச்சரித்தது சரிதான் இது மாய மாறிச்சவான் தான் தெரியாத்தனமாக நாம் இதை மானை பிடிக்க வந்தோமே இவன் போகும்பொழுது பொழுது லக்ஷ்மணா சீதை என்று நம்ம குரலை சொல்லியிருக்கானே அது இந்த வனப்பிரதேசத்தில் நம்ம பஞ்சவடி ஆசிரமத்தில் கேட்குமே கேட்ட உடனே சீத்தை பாடு பாடுபடப்புறாளோ எனக்கு ஆபத்து என்று லக்ஷ்மணனை விரைவாக போச்சுவாளோ அதை கேட்டுக்கொண்டு லக்ஷ்மணன் வந்துவிட்டா இந்த மாரிஜனுடைய சதி திட்டத்தினுடைய அடுத்த கட்டம் மூவாழும் யாரேனும் சீதைக்கு என்ன செய்யலாம் என்று பரபரப்போடு எம்பெருமான் வந்து கொண்டிருக்கான் அப்போல்லாம் வெயிலெல்லாம் முள்ளாம் வெயில் அதில் நடந்து வரான் வேகமாக நடக்க முடியல எம்பெருமான் கஷ்டப்படுறான் அதை நம்மாழ்வார் ஆழ்வார் பாடுறார் அந்த பாட்டுக்கு விளக்க சொல்கிறச்சு எம்பெருமான் ராமானுசர் அப்படிப்பட்ட எம்பெருமான் வந்த பொழுது காலைல செருப்பாக நான் இல்லாத போயிட்டேனே அப்படின்னு ஆழ்வார் கவலைப்படுறாருலாம் சொல்கிறார் அப்படி வராம் பகவான் மனசில் அழுத்தம் கீழே முள்பாதை மேலே வெயில் அப்போது எதிர்க்க லக்ஷ்மணன் வந்துட்டான் லக்ஷ்மணன் கண்ட உடனே ராமனுக்கு ஐயோ ராமன் நினச்சது நடந்துடுதே என்ற வருத்தம் வருத்தத்தில் கேட்டான் லக்ஷ்மணன் சொன்னார் அண்ணி என்னை உடனே போசிவிட்டா ஏண்டா அண்ணி போசனா நீ கிளம்பலாமா நான் உன்னை அண்ணியை பாதுகாத்துட்டு இருக்கணும் தானே உத்தரவு போட்டேன் என்று கேட்டார் அண்ணல் நான் என்ன பண்ணுவேன் நீ போகலைன்னா உயிரை விட்டுருவேன் நீ ராமனுக்கு ஆபத்து வந்த உடனே என்னை என்னை அழைத்து கொண்டு போக பார்க்கற என்றெல்லாம் அண்ணி ஏசிதான் அப்படின்னு சொன்னார் லக்ஷ்மணன் இல்லை இல்லை நீ கோபத்தில் அவளை விட்டு வந்துவிட்டேன் என்ன ஆபத்தாக போகிறதனும் அந்த ஆசிரமத்துக்கு வந்தால் சீதையை காணும் சீதையை தேடி தவிக்கிறாள் அப்போது ராமபிரானுக்கு கோபம் வந்து கொடுத்தோம் அந்த கோபத்திலே ராமபிரான் ஒன்று சொல்கிறார் என்னுடைய மனைவி சீதை அவருடைய அழகான பல்வரிசை அது பல்வரிசையோடு கூட்டில சாரு தத்தி அப்பேற்பட்ட சீதாதீவை இப்பொழுது உடனே என் முன் கொண்டு வந்து நிறுத்தவில்லை என்றால் இந்த உலகத்தையே அழிக்கிறேன் என்று மிக கோபத்தோடு பேசுகிறார் லக்ஷ்மணன் அவரை சமாதானப்படுத்துகிறார் அங்கே சாருதத்தி என்று அழகான பல்லை உடைவல் என்று சீதையை சொல்வானே சீதையினுடைய முகமே தாமரைப்பூ போன்ற முகம் அந்த முகத்திலே உள்ளே இருக்கக்கூடிய பற்கள் மல்லிகை முட்டுக்கள் போன்ற பற்கள் பூவிலே பூ பார்த்துருக்கீங்களா தாமரைப்பூவில் மல்லிகை பழத்திலே பழம் பார்த்துறீங்களான்னு கேட்டார் கிட்ட ஒருத்தர் தெரியலையேன்னு டெல்லியில் நான் போயிருந்தபொழுது நண்பர் பேரிச்சம்பழம் அதில் விதைகள்லாம் நீக்கப்பட்ட பேரிச்சம்பழம் அந்த பேரிச்சம்பழத்தில் அங்கங்கு திராட்சை பழத்தை சொருகி அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வாதாம் பருப்பு சொருகி அது ஒரு நாவல்ட்டியாக விற்கிறார்கள் என்று கொடுத்தார் அவர் சொன்னார் திராட்சை பழம் பேரிச்சம்பழத்துக்குள்ளே திராட்சை பழம் பழத்திலே பழம் பாருங்கள் அது மாதிரி இது பூவிலே பூ வாய தாமரைப்பூ போல அதில் மல்லிகை முட்டுக்கள் போன்ற பற்கள் முத்துக்கள் போன்ற பற்கள் அதோடு சீதை நல்ல வார்த்தைகள் பேசி இருக்க வேண்டும் ஆனால் சீதை கடுமையான வார்த்தைகள் பேசி இறக்குமனையை விட்டாள் அந்த சீதாதேவி ராமபிரான் ஒரு இடத்துல வருத்தம் தனக்குத்தானே ஆபத்தை தேடிக்கொண்டிருக்காள் ஏன்னா எந்த சீதையினுடைய பேச்சுக்களை கேட்கும் பொழுதும் அவளுடைய வாய் தாமரையிலே உள்ள மல்லிகைப்பூ வரிசைகளை மல்லிகை முக்கு வரிசைகளை ரசித்தமோ அப்படிப்பட்ட சீதாதேவி உடனே தம்முன் வர வேண்டும் என்று எம்பெருமான் விரும்பி சொன்னார் தான் அங்கே புரைவமே சாருததி என்று தொடரிலே சீதையை சாருததி என்று குறிப்பிட்டார் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள தொடர்களெல்லாம் ரசிப்பவர் வியாச பகவான் அன்னைக்கு சாருததி என்ற பெயரை வைத்து அண்ணல் குறிப்பிட்ட இந்த ஸ்லோகம் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கணும் அதெல்லாம் என்ன செஞ்சார் லக்ஷ்மியின் ஆயிரம் திருநாமலை தொகுத்த பொழுது முந்நூற்றி நாற்பத்தேழாவது திருநாமமாக சாருததி என்பதையே வைத்தார்